இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக 7 நாட்களான குழந்தையை திருச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். திருச்சி பகுதியைச் சேர்ந்த துர்கா தேவி திருமுருகன் தம்பதியினர் அவர்களின் 7 நாட்களான குழந்தை திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இருதய அறுவை சிகிச்சைக்காக திருச்சியிலிருந்து கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் கிரீன் காரிடர் அலர்ட் கொடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வரும் வழியில் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். 12:50 மணிக்கு குழந்தையுடன் ஆம்புலன்ஸ் கிளம்பிய நிலையில் தற்பொழுது கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். முன்னதாக அந்த குழந்தைக்கு ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் உள்ளிட்ட முதலுதவி கருவிகளும் பொருத்தப்பட்டிருந்தன. குழந்தை வருவதையொட்டி ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தயார் நிலையில் இருந்தனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தீவிர சிகிச்சை பிரிவு கொண்டு சென்றனர். இதுகுறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அஸ்வின் கூறும்போது, காவல்துறையினர் எங்களுக்கு நல்ல உதவி செய்தனர், அதனால் வேகமாக ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு வர முடிந்தது என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.